என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே. நான் வந்து இன்னைக்கு மகாவும் மகி ஆர்த்தி எல்லாரும் வந்திருக்காங்க வீட்டுக்கு பிள்ளைய பார்க்கறதுக்கு. அதனால நைட்டு வந்து அவங்களுக்கு டின்னர் பண்ணுறேன். அவள் மகாவுக்கு வந்து முருகல் தோசை ரொம்ப பிடிக்கும். அதனால முருகல் தோசையும் தேங்காய் சட்னி, ஒயிட் கலர் சட்னி தான் அவளுக்கு பிடிக்கும். அதாவது பச்சை மிளகாய் போட்ட சட்னி தான் அவளுக்கு பிடிக்கும். சிவப்பு கலர் சட்னி பிடிக்காது. அதை நான் இப்போ பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு வந்து நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ 100K சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்து நிறைய வந்திருந்தது. எனக்கு அது வந்து அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் அப்படி பண்ணியிருந்தீங்க, ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து பிள்ளைங்க, எனக்கு மகாமகி எல்லாருமே எனக்கு வந்து ஒன்று தான். அது மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாய் வந்ததுனால கொஞ்சம் ஒரு சந்தோஷம். இதை விட நான் இதுக்கு முன்னாடி மகா பிறந்தப்பையும் எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அப்போ அவள்கிட்டயே நான் சொன்னேன், மகாலட்சுமி தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காய் அப்படின்னு. இப்போ 5 நாளைக்கு சப்போஸ் கேர்ள் பேபி வந்திருந்தாலும் கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அது புரியாமல் நிறைய பேர் வந்து எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்து நிறைய அனுப்பியிருந்தீங்க. சரி, ரொம்ப மனசு கவலையாக இருந்தது. நான் எல்லாரையுமே நான் ஒன்று போல தான் நான் பார்க்குறேன். எனக்கு 3 பேருமே எனக்கு பேரன் பேத்தி எல்லாருமே எனக்கு ஒன்று தான். அதில் எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. அது இனிமேல் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. நான் உங்களை வந்து இது பண்ணுங்கேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி தப்பாட்டு நினைக்கவும் செய்யாதீங்க. ஏன்னா எனக்கு 3 பேருமே எனக்கு என் பிள்ளைங்க தான் எனக்கு. அது எங்கள் அதனால் நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன், எனக்கு இனிமேல் நெகட்டிவ் கமெண்டு கொடுக்காதீங்க. எனக்கு மகாமகினா எனக்கு அவ்வளோ உயிர். என்னமோக்கா ஆச்சியை பிடிக்குங்களா? ஆச்சிக்கு ஒரு கன்னத்தில் கிஸ் கூடா. சரி, ஓகே, தங்கம். அவளுக்கு தான் இப்போ முருகல் தோசை பண்ண போகிறேன். இப்போ பார்த்துக்கலாம். நம்ம இப்போ ரெசிபி பண்ணுங்க. ரெசிபி இல்லை, சாரி, டின்னர். முருகல் தோசையும் தேங்காய் சட்னியும் அரைக்க போகிறேன். நெய் விட்டு முருகல் தோசை அவளுக்கு நான் பண்ண போகிறேன். அவள் வந்து சண்டையெல்லாம் ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்கள் ஆர்த்தி வீட்டுக்கு வந்துருவான். அவள் ஒரு நாள் வரலன்னா எனக்கு பிள்ளைகள அப்படி தேடும். உடனே ஆர்த்திக்கு ஃபோன் பண்ணி, மக்கா இன்றைக்கியா நீ வரலை, இந்த வாரம் நீ அம்மக்கா வரலாம். அந்த லாக்டவுன் இருந்தப்ப அவள் ஒரு 15 டேஸ் அவள் வரவே இல்லை. எனக்கும் இங்கே அனுஷாக்கும் ஒரே பைத்தியம் பிடிச்சாக்கில் இருந்துச்சு. எனக்கு போகாமல் போகவும் முடியாமல் இருக்கவும் முடியாமல் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அவள் ஆஃப்டர்நூன் வந்து டக்குன்னு வந்தா வந்து, என் மாதிரி உனக்கு மக பிள்ளையில தேடும்ல, நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தா. அப்படி அந்த பிள்ளைகள்கிட்ட எனக்கு அப்படி, நீங்கள் அதை வந்து தப்பாட்டு நீங்கள் நினச்சிட்டீங்க. நமக்கு பேத்தி பேரன் எல்லாரும் வீட்டில் இருந்தால் தான் ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும். ஒரு இருக்கிற இடத்துல ஒரு பையன் வந்தோடனே கொஞ்சம் சந்தோஷம், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இனிமேல் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ட கமெண்டு நீங்கள் தயவுசெய்து கொடுக்காதீங்க. எனக்கு அது ரொம்ப நான் ஃபீல் பண்ணினேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் நெய் தோசையை முருகலாக ஊற்றி நெய் தடவியிருக்கேன். நெய் தடவி அவளுக்கு அச்சிதா சொல்லு. இது யாருக்கு? சரி, தூங்கிடாத. தோசை சாப்பிடணும். பிள்ளைக்கு தோசை பிடிக்குமா? தோசை சாப்பிடுமா? சரியா, இறக்கி விட்டுறியா? இறக்கி விடட்டா? உன்ன தோசை தரட்டா? இறக்கி விடட்டாமா? ஆ, தூங்கக்கூடாது, தூங்காத. உனக்கு தூக்கம் வந்தாச்சு, தூங்கக்கூடாது. சரியா, தோசை சாப்பிடணும். பாருங்க, முருகல் தோசை ரெடி ஆகிட்டு சட்னி அரைக்க போனேன். சட்னி அரைக்க போகிறேன். ஒரு தோசை ஊற்றிடலாம். அனுஷா மட்டும்தான் இப்படி பண்ணுமா? நம்மளும் பண்ணுவோம். நானும் உங்க விலாக்ல வரமாட்டேன்டி. நீங்க தான் என் விலாக்ல முஞ்சி முஞ்சி மறைக்கீங்க. நானும் வரமாட்டேன். நான் இப்ப எல்லாம் அப்படி பண்ணவே மாட்டேன். வந்துட்டா 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 மிட்டாய்
அஹா இந்த கீழ இருக்குதுல முட்டை எடுமா முட்டை எடு தலைய இறங்கு நீ கீழ இருக்கியா ஆச்சி முறுமுறு தோசை தேங்காய் சட்னி அக்கா நான் என் மூஞ்சிய மறைச்சிட்டு இருக்கேன் அனுஷா என்ன எடுக்க வேண்டாம் நீ என்ன எடுக்க கூடாது அனுஷா இது தூங்கிரா மாத்தி தூங்கிரா தூங்கிரா தோசை சாப்பிடணும் முறுகல் தோசை முறுகல் தோசை பிள்ளைக்கு இது பெரிய அம்மி தோசை போ அக்கா தம்பி என்ன செய்யாம பாத்துடா இப்ப இப்ப தோ சட்னி தம்பி பால் குடிச்சிட்டு சட்னி அரைச்சிருங்க சட்னி நீ அம்மா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ஹாய் சொல்லு நான் நெல்ல தலைய நான் ஒழுங்கா கட்டிட்டு வரேன் நீ தலைய ஒழுங்கா கட்டாதானே ஞானம் இது அம்மா அனுஷா கண்ணு மூஞ்சிக்கனே ஆர்த்திகா இங்க பாருங்க முருகல் தோசை அம்மா ஊத்திட்டு இருக்கா முறுமுறு தோசை அம்மா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ஹாய் சொல்லு ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனுஷா வந்து என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கா ரெண்டு பேரும் மாறி மாறி எடுக்க வேண்டியதா இருக்கு கடவுளே கடவுளே பாருங்க ஒரு யூடியூபர் லைஃப் ஆஃப் எ யூடியூபர் ஐயோ ஐயோ நல்ல நெய் ஊத்தி யாருக்கு மாச்சிடுங்க இப்படி சுட்டுருக்க நல்ல ஊத்த கூடாதா அது கான்சென்ட்ரேஷன் மாறிடுச்சு அப்படியே அதுக்கு நல்ல முருகல சொல்லணும் முருகாக்கு வந்து வெள்ளை சட்னி தான் பிடிக்கும் அவளுக்கு தான் அரைக்கிறேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு பூண்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் புளி போட்டிருக்கேன் தேங்காய் வந்து இது ஃப்ரீசரில் வச்ச தேங்காய் இதை நான் இப்போ வந்து கொஞ்சம் போடுங்க ஃப்ரீசரில் வச்சது இதில் வெண்ணி விட்டு தான் நம்ம அரைக்கணும் அப்போ தான் சட்னி அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டாச்சு போட்டலாம் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத்தால குட்டி நம்ம அரைச்சிடலாம் பொதுவாக ஃப்ரீசரில் தேங்காய் வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் நம்ம வெண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இப்போ அரைச்சிட்டு வரேன் நான் கூட்டி கூட்டி வைக்க அம்மா குறைச்சி குறைச்சி வச்சுட்டு போகிறேன் அம்மா கூட்டி இருந்தாலே ஆமாம் இதுலயே அப்படி தாளிச்சு விட்டுறலாம் இப்ப கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு இது எப்படி நீ எடுத்தது பாருங்க பாத்துட்டே இரு ஏதோ ட்ரிக் ட்ரிக் வச்சிருக்கா இடிக்க வச்சு தட்டுவேன் உளுத்தம் பருப்பு மகி இங்க வா பிள்ளைகள் சாப்பிடுறதுனால வத்தல் போடல வத்தல் போடல அம்மா பேக்ல போட்டா பாப்பா அவ காரியமே கரெக்டா இருப்பா பேக்ல போட்டா போன வாட்டி இதுல பாதி பாக்கெட் எடுத்துட்டு போனா சாக்லேட் ஒரு பாக்கெட் பேக் இப்போ வந்து கருவேப்பிலை இப்போ வந்து கடுகு கொட்டியாச்சு கொட்டிடலாம் வெண்ணி வச்சிருக்கோம் அந்த வெண்ணியை விட்டு இதை கழுவினா போதும் பொதுவாக சட்னிக்கு வந்து வெண்ணி கொதிக்க வைக்க மாட்டேன் ஏன்னா கொதிக்க வச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி நுரைச்சிட்டு சட்னி இருக்கும் அதனால் கொதிக்க வைக்காமல் இந்த மாதிரி இது பண்ணால் போதும் நல்லாயிருக்கும் ஓகே சட்னி ரெடி ஆகிடுச்சி பார்த்து கலக்கிட்டு வாயில் விட்டு பாரு கலக்கிட்டு வாயில் விட்டு பாரு எப்படி சீக்கிரம் மெல்ல தோசை ஒழுங்க விடலை சட்னியை கீழே போடுறேன் ஓகே
உங்களுக்கா நைஸ் மகாக்கு பிடிக்கும் சரி இன்னொரு மகா உனக்கு ஆச்சி என்ன செஞ்சிருக்கா தெரியுமா டின்னர் என்ன பண்ணிருக்க அப்புறம் அப்புறம் ஒயிட் உனக்கு ஒயிட் சட்னி தான் பிடிக்குமா மஹி மஹி அக்கா இங்க தூங்கட்டுமா இன்னைக்கு மகா அக்கா இங்க தூங்குவா சரியா மகா என்ன மகா தோசை மகா சாப்பிடு தோசை தண்ணி முன்ன தண்ணி போடுதா காலை கீழே போடு மகா காலை கீழே போடு என்ன தள்ளி காலை கீழே போடு மகி நான் சாப்பிடு ஆச்சு புட்டு போடணுமா இன்னைக்கு வந்து நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க ஹாய் பை